இந்த கதவு திறக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? இல்ல இல்ல, தொங்குற பூட்டு இருந்தா திறந்துடலாம். இந்த பூட்டு சரி, வேற ஏதாவது வழி இருக்கா? அஞ்சு ஏடு இருக்கு, அதை சொல்லி தொலை. இவ்வளவு தான் ரெண்டு இருக்கா? வேற ஏதாவது வந்து தானே இந்த கதவு தான். இது கூட திறந்துடலாம். இது எப்படி திறந்துடலாம்? இது திறந்துடலாம். சரி, எப்படி? யோ கிரியா சொல்றா, எங்கடா வரா? ஏய் யோ, மண்டைய உடைச்சிடுவேன், இருன்றல. சரி விடுறா, கோபப்படாதடா, வந்து உடறா. சரி மச்சான், நான் மேல போய் பாட்டு வந்துறேன். எனக்கு தெரிஞ்சு இவன் நம்ம கிட்ட தகவல் சொல்ல வந்தால அப்பதான் ஏதோ ஒண்ணு நடந்திருக்கணும். அண்ணே, அப்பவும் நடந்திருக்கலாம். இல்ல இப்ப நம்ம வந்துட்டு திரும்பி போனோம்ல, அப்பயும் நடந்திருக்கலாம். ஏன் மச்சான், இல்லனா நம்மள மாதிரி விஷயம் தெரிஞ்சவன் எவனாச்சும் நம்ம போன கேப்ல வந்து எடுத்து போயிருப்பானோ? அப்படி இல்லனா நம்ம வர்ற விஷயம் தெரிஞ்சு இந்த நாச்சிமுத்து குறிப்பே வந்து எடுத்து போயிருப்பாங்களோ? அப்படி இருக்கதான் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மத்த ஆளுங்க வந்திருந்தாங்க, வீட்டை எல்லாம் சுத்தமா கதவு மூடி பூட்டிட்டு போயிருக்க மாட்டாங்க. நாச்சிமுத்து தான் வந்து பணத்தை எடுத்து போயிருக்கணும். மிஸ் நாச்சிமுத்து பணத்தை எடுத்து போயிருப்பானோ? அதனால கிளம்பி நேரம் நம்ம காரைக்குடி போயிடலாம். மலரையும் பார்த்த மாதிரி இருக்கும். அங்கிருந்து அவன் நேர புதுவையில் போய் அவனை கண்காணிக்கணும். என்ன, நீங்கெல்லாம் சொன்ன மாதிரி கொஞ்சம் பதட்டப்படாம பணத்தை எடுத்துட்டு போயிருந்திருக்கலாம். சொன்னேன், அப்பவே சொன்னேன், தேவையில்லாம போய. பணம் கிடைச்சிருந்தா பாதி வேலை முடிஞ்சிருக்கும். சரி வா. நீங்க போடுங்க, அதுல ஒரு சக்கரெல்லாம் போடுங்க. ஆ சரிண்ணா. என்ன கண்ணா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அந்த ஆளு பேசுற தினுச பாத்தியாடா? யார கண்ணா சொல்ற? அதே அந்த ஆளு நாச்சிமுத்து சொல்றேன். ஏ கண்ணா, நீ என்ன அண்ணனை போய் அந்த ஆளு இந்த ஆளும் பேசிட்டு இருக்க? அப்புறம் மரியாதையை காப்பாத்த தெரியாதால வேற எப்படி பேச சொல்ற? மரியாதை இல்லாம பேசுற அளவுக்கு அண்ணா இப்ப என்ன பண்ணிட்டாரு? எப்பவும் போலதானே இருக்காரு. போடா வெங்காயம், நீ கவனிச்சு லட்சணம். அப்படி நீங்களே டீ குடிக்க வரீங்களா கேட்டப்ப என்ன பதில் சொன்னாரு பார்த்தல? என்ன சொன்னாரு? எனக்கு டீ வேண்டாம், நீங்க போய் குடிச்சிட்டு வாங்கன்னு சொன்னாரு. ஏண்டா அது மட்டுமா சொன்னாரு? நீங்க எல்லாம் கூலிக்கு மாறு அடிக்கிறவங்க. பணம் ஏன் பணம், அதை நான் தானே பாதுகாக்கணும்னு அவர் சொன்னாரா இல்லையா? ஆமா சொன்னாரு. அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு என்னவா? டேய் வாயில நல்லா வந்துட போகுது. ஏண்டா நம்ம என்ன கூலிக்கு மாறு அடிக்கிறத வந்திருக்கேன்? இந்த பணத்துல நமக்கு பங்கு கொடுப்பாருன்னு சொல்லிதானே வந்தோம்? நம்மளை இந்த வேலைக்கு கூப்பிடும்போது அப்படி சொல்லிதானா கூப்பிட்டாரு? இப்ப எப்படி பிளேட்டை மாத்திட்டாருன்னு பார்த்தல? கூலியை கொடுப்பாரா? அதை நம்ம வாங்கிட்டு போயிடணுமா?
நல்லா இருக்குடா கதை. என்னண்ண நம்ம தொழில இதுன்னு புதுசா? எப்பவும் திட்டம் போறவன் தானே லம்பா அடிப்பான், மத்தவங்க வெறும் கூலி தானே, எப்பவும் அப்படித்தான் நடக்கும். டேய் எப்பவுமே அதே மாதிரி நடந்துக்கிறந்தா நாம எப்படா முன்னுக்கு வருது? ஏண்டா இந்த ஆள் நம்ம உதவி இல்லாம தன்னந்தனியா இந்த காசு அடிச்சிருக்க முடியுமா? இந்த காரியத்தை முடிகிறதுக்கு நாம எவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்கோம்? அன்னதானத்தை பிடிக்க போனப்ப அவன் பாட்டுக்கு ஆளை வச்சு நம்மள பொட்டுன்னு போட்டிருந்தானா? இந்நேரம் போய் சேர்ந்துருப்போம்டா. அவ்வளவு ரிஸ்க் எடுத்து உயிரை பணைய வச்சு இந்த ஆளுக்கு இந்த வேலையை முடிச்சு கொடுத்தா இந்த நம்மளுக்கு என்னடா பண்ணாரு? மரத்துல இருக்கிற தேன்கூட்டை எப்படி மூட்டை மூட்டி எடுக்கிறதுன்னு சொல்லி ரூம் கிளவன் திட்டத்தான போட்டு கொடுத்தாரு, அவ்வளவுதானே? தேனிக்கிட்ட கடி வாங்கி தேனை எடுத்து கொடுத்தது நம்ம, தேனை வாங்கி மொத்தமா குடிக்கிறது அவனா? இந்தாண்ணாட்டி என்ன கண்ணா நீ அந்த ஆளுன்னு சொன்ன, இப்ப அவன் அவன் பேசிட்டு இருக்க? அட போப்பா, அந்த ஆள் நடந்துக்கிற விதத்தை பார்க்கும் போது அவன் மேல இருந்த மரியாதையா போயிருச்சியா? பணம் கைக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு மாதிரியா பேசினியா, இப்ப பணம் கைக்கு வந்த பிறகு அப்படியே தலையில பேசுறியா? சரி விடுண, பணத்தை செட்டில் பண்ணும்போது பேசிக்கலாம், எவ்வளவு கொடுக்கறான்னு பாப்போம், பத்தலாம் இன்னும் கொஞ்சம் போட்டு கொடுக்கணும் கேப்போம். ஏண்டா அவன்கிட்ட பிச்சை எடுக்க சொல்றியா? ஏண்டா போட்டு கொடுத்து கெஞ்சி கேட்க சொல்ற? அவனா உழைச்சு வேறு சிந்தி சம்பாதிச்ச காசு அது, எல்லாம் கொள்ளடிச்ச காசு தானடா, அதுலயும் கொள்ளடிச்சு கொடுத்தது நாம. அதுல நமக்கு சேர வேண்டிய பக்கத்துல நம்ம கேக்குறா, அது அதிகாரம் கேக்குறது விட்டுட்டு அவன்கிட்ட போய் கெஞ்சி கேட்கணும். இத பாருக்கண்ணா, பணம் கொடுக்கும்போதுதான் அவர் கூடுதலா கொடுக்கறாரா இல்ல குறைச்சு கொடுக்கறாரான்னு தெரியும். என்ன கொடுக்க போறாருன்னு தெரியாம இப்ப எதுக்கு அதை பத்தி பேசணும்? விடுப்பா, கொடுக்கும்போது பாத்துக்கலாம். இல்லடா, இந்த ஆள் ஒரு பெரிய நம்பிக்கை துரோகி, அந்த பணத்தை மீட்டு கொடுப்பாண்டு இவனை நம்பி வந்த பிரசாத்த நம்பிக்கை துரோகம் பண்ணி பிரசாந்த நல்லா ஏமாத்திட்டியா? இதே மாதிரி நம்மளும் ஏமாத்த மாட்டேன்னு என்ன நிச்சயம் இருக்கு? அதனால நாம இப்பவே உஷாராகலண்டா, நமக்கும் பட்ட நாம தான். சரிண்ணா, அதுக்கு இப்ப என்ன பண்ணலாங்கிற? நமக்கு கொடுக்க வேண்டிய பங்கை மட்டும் இவன் ஏமாத்திட்டாண்டா, அப்புறம் ஏன் வேலையை காட்டிட்டு நான் பாட்டுக்கு போய்க்கே இருப்பேன். சரி கண்ணா, இப்ப என்ன பண்ண போற? அந்த ஆளு மத்தவங்களுக்கு என்ன பண்ணானோ அதே தான், நம்பிக்கை துரோகம். தெரியுமா? அவங்க கிட்ட கத்துக்கிட்ட வித்தைய அவங்க கிட்டே காட்ட வேண்டியதுடா. கத்துக்கிட்ட இடத்துல வித்தைய காட்டாம வேற எங்கடா போய் காட்ட சொல்ற? வேணா கண்ணா, இப்படி எல்லாம் யோசிக்காத, தப்பா போயிரும். எதே தப்பா போயிருமா? யாருக்கு, அவனுக்கா இல்ல எனக்கா? இங்க இரு, தப்பாகிறது ரைட் ஆகுறதா அந்த ஆள் நடந்துக்கிறத பொறுத்துதான் இருக்கு. அந்த ஆள் தப்பா மட்டும் நடந்துக்கிட்டான்னு வச்சுக்க, நான் அதை விட தப்பா நடந்துக்கிடுவேன். என்ன இந்த காசு கொடுத்துட்டு சீக்கிரம் வீட்டுக்கெல்லாம் வரமாட்டேன். நாச்சு முத்தன குற்றாலத்துல திரும்பி வராரு. சொன்ன கேளு, காலையில தான் வருவேன். நாச்சு முத்தன நைட் எங்க வந்துருவாரு? சும்மா போனை போட்டு 99 பேசி கடுப்பேத்திட்டு இருக்காத, வருவேன்னா வருவேன். சரியா? வீட்டுக்கெல்லாம் வரமாட்டேன். நாச்சு முத்தன குற்றாலத்துல திரும்பி வராரு. சொன்ன கேளு, காலையில தான் வருவேன். நாச்சு முத்தன நைட் எங்க வந்துருவாரு? சும்மா
போன போட்டு 99 பேசி கருப்பேத்திட்டு இருக்காத. வருவேனா வருவேன், சரியா? அது எல்லாத்தையும் ஒரு திருடங்கிட்ட நான் தோத்துட்டேன். அதை மீட்கிறதுக்கான முயற்சியில தான் இப்ப ஈடுபட்டு இருக்கேன். அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் உனக்கு சொல்லி அனுப்புறேன். அதுக்கப்புறம் நீ வா. அன்னதானத்தை புடிச்சு அந்த காசை மீட்டர வேண்டியது ஏன் பொறுப்பு? பாருங்க, நான் திருப்பூர்ல இருந்து வந்ததே உங்களையும் மலரையும் பார்த்துட்டு போறாங்கிறக்காக தான். வந்து பார்த்தா உங்களை காணோம். தனன்னா விஷயத்தையெல்லாம் சொன்னான், கேள்விப்பட்டதும் ஆடி போயிட்டேன். மலர் பூந்த வீட்டில் அவளுக்கு அங்கே சூழ்நிலை சரியில்லைன்னு சொல்றீங்க. சரியில்லாத இடத்துல அவன் ஏன் இருக்கணுங்கிறது தான் என்னோட கேள்வி. இங்க பாருப்பா, அதைத்தான் மலரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. சரி, அவளுக்கு தான் நிலைமை புரியல. புகுந்த வீட்டு பாசத்துல என்னென்னவா பேசுறான்னா, அவன் மாமியார் கறிக்காவது நிலைமை புரிய வேணா? நானும் பாத்துக்க மாட்டேன், நீங்களும் பாத்துக்க விட மாட்டேன்னு குரங்க கையில பூமாலை மாதிரி மலரை போட்டு படுத்து எடுத்தா என்ன அர்த்தம்? ஏன் சாதாரணமா கூப்பிட்டா மலர் நம்ம வீட்டுக்கு வரமாட்டேங்கிறா. அவங்களும் சரியா மலரை பாத்துக்க மாட்டேங்கிறாங்க. பேசாம மலருக்கு வழக பண்ணி கூட்டிட்டு வந்துட்டா என்னத்த? அத மலரும் மறுக்க முடியாது, அவங்க அத்தையும் தடுக்க முடியாதுல்ல. அதான் தானும் நல்ல யோசனை. அப்படி கூட்டிட்டு வந்தாதான் மலரை நம்ம வீட்டுக்கு வருவா, இல்லன்னா அங்கேயே உட்காந்துட்டு கஷ்டப்பட வேண்டியதுதான். ராஜலட்சுமி, வளகாப்பு பண்ற நேரம் இதுதானா? நம்ம அதை கண்டிப்பா பண்ணுவோம். அவங்க என்னமோ பேசினாங்கிறதுக்காக வீம்புக்காக செய்யணும்னா அதை செய்ய வேண்டாம். இங்க பாருங்க, ரெண்டுக்காகவும் இதை பண்ண வேண்டியதுதான். இது பண்ண வேண்டிய நேரமும் இதுதான். இதை பண்ணணுங்கிற வீம்பு எனக்கு இருக்குங்க. ஏ என்ன ராஜலட்சுமி, இது வீம்புக்கு பண்ற விஷயம் அடியுது? நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. உங்களுக்கு என்ன, நீங்க ஆம்பளைங்க, உங்களை யாரும் எதுவும் கேட்க போறதில்ல. நாளைக்கு என் மகளுக்கு பிரசவத்துல ஏதாவது பிரச்சனை வந்தா எல்லாரும் சேர்ந்து என்னடி பேரு பார்த்தேன்னு என்னென்ன கேள்வி கேட்பாங்க? அதை கேட்டுக்கிட்டு தலை குடிஞ்சு நிக்க சொல்றீங்களா என்ன? நான் பேச்சு கேக்குறது கூட விடுங்க. பிரச்சனை நம்ம பொண்ணுக்கு தானங்க வரும். அதுக்காக வாச்சு அதை செஞ்சு தானங்க ஆகணும். ஆமாப்பா, எப்படி பார்த்தாலும் இது நாம பார்க்க வேண்டிய பிரசவம் தானே. முன்னையோ பின்னையோ ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே மலரை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரதான்ப்பா நல்லது. நான் ஒன்னும் வேணாம்னு சொல்லலையே. வீம்புக்கு சண்டை போட வேண்டாம், முறையா பண்றத பண்ணுங்கன்னு சொல்றேன். என்னமா? ஏய் தனம், நீ கேலண்டர் எடுத்து ஒரு நாள் பாரு. ஒரு நாள்ல ரெண்டு நாள்ல நல்ல நாளா பார்த்து மலருக்கு வளகாப்பு வச்சு கூட்டிட்டு வந்துடலாம். ஏய் ராஜலட்சுமி, யாரையாவது ஜோசியரை பார்த்து ஒரு நல்ல நாள் பார்த்து குறிச்சிட்டு வருவோமே. அதெல்லாம் சரி வராதுங்க. அந்த ஜோசியர் பாட்டுக்கு ஒரு 10 நாள் கழிச்சு நாள் நல்லா இருக்குன்னு குறிச்சு கொடுப்பான். அது வரைக்கும் என் பொண்ணு அந்த வீட்டுல விட்டு வைக்க சொல்றீங்களா? தனம், நீ போய் கேலண்டர் எடுத்து பாரு. அத்த, நான் நல்லா பாத்துட்டேன். அத்த, நாளை மறுநாள் நாள் நல்லா தான் இருக்கு. அப்புறம் என்ன, நாளைக்கு மறுநாள் வளகாப்பு வச்சு மலர பிரசவத்துக்கு நம்ம வீட்டை கூட்டிட்டு வந்துருவோம். என்ன அசோக் சொல்ற? ரொம்ப நல்லதுமா. நானும் திருப்பூர்ல இருந்து வந்துட்டேன், அப்படியே மலரோட வளகாப்பை முடிச்சிட்டு போற மாதிரி இருக்கும். சரிப்பா, அப்ப நாளைக்கு மறுநாள் வளகாப்ப வச்சுக்கலாம். ஏ ராஜலட்சுமி, நாம முடிவு பண்ண போதுமா? சம்பந்தி வீட்டுல சொல்லி அவங்க சம்மதத்தை வாங்க வேண்டாமா? இங்க பாருங்க, சொல்ற மாதிரி சொல்லி வாங்கத்தான் வேணும். அத நாளைக்கு பாத்துக்கலாம். இப்ப எதுக்கு உங்களுக்கு அந்த கவலை? சாப்பிட வாங்க. Thank you.
கேட்லாம் திறந்து கிடக்கு. வெங்காயம் இதான் வீட்டை திறந்து வச்சுட்டு காவல் காக்கிற லட்சணமாடா. தொலைச்சு கூட ராஸ்கல். என்னடா இப்படி இருக்க? பணத்தை இவரு பாதுகாப்பாரா, பணத்தை நாம பாதுகாக்கணுமா? கதவு சாத்திருங்க. சரிண்ணா.